ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில 18 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி மற்றும் அணியின் கேப்டன் விராட் கோலி இவங்க இரண்டு பேர்கிட்டையும் விசாரணை நடத்த தற்போது பிசிசிஐ உத்தரவிட்டிருக்காங்க. இதுல இவங்க இரண்டு பேர்கிட்டையும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்டும் வெளிவந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஒரு நாள் போட்டிகளுக்கான உலக கோப்பையில இந்திய அணி தான் கோப்பையை வெல்லும் அப்படின்னு எல்லாராலையுமே கணிக்கப்பட்டுச்சு. அதே போல இந்திய அணி லீக் சுற்றோட முடிவுல அனைத்து லீக் போட்டிகளிலுமே சிறப்பா விளையாடி புள்ளி பட்டியல முதலிடத்தையும் பிடிச்சாங்க. இந்திய அணி தான் கோப்பையை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில பாத்தீங்கன்னா 240 அப்படின்ற ஒரு எளிமையான டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில 18 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தெரிவிட்டாங்க. இதுல இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ரவீந்தர் ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்களை தவிர மற்ற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பா ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல் இவங்க மூன்று பேரும் ஒரு ரன்ல ஆட்டம் இழந்தது ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதனை தொடர்ந்து தற்போது பாத்தீங்கன்னா பிசிசிஐ இந்த தோல்வி குறித்து விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேர்கிட்டையும் விசாரணை நடத்த போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில கேள்விகள் அவங்க கிட்ட முன்வைக்கப்பட இருக்கு. அது என்னன்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய அணி ரொம்பவே வலுவா இருந்தும் கூட இந்த உலகக்கோப்பையை எதற்காக கைப்பற்ற முடியல. உலகக்கோப்பையின் முன்பு வரைக்கும் 50 ராயுடுவா இந்திய அணிக்கு 4ம் கால வீரராக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி வந்த நிலைமையில 50 ராயுடுவா 15 பேர் கொண்ட அணியில எதற்காக தேர்வு செய்யல. உலகக்கோப்பைக்கான அணியில 50 ராயுடு மாற்று வீரர்கள் வரிசையில தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிகர் தவான் காயமடைந்து வெளியேறிய போது 50 ராயுடுவா தான் தேர்வு செஞ்சிருக்கணும். ஆனா ரிஷப் பண்ட தேர்வு செஞ்சீங்க. அதன் பிறகு 4ம் கால வீரரான விஜய்சங்கர் காயத்தின் காரணத்தினால வெளியேறிய பொழுது 50 ராயுடு தேர்வு செஞ்சிருக்கணும். ஆனாலும் ஒரு நாள் போட்டியில் கூட விளையாடாத இளம் வீரரான மயங்க் அகர்வால அணியில தேர்வு செஞ்சீங்க. இதற்கான முழு விளக்கம் என்ன? அரையிறுதி போட்டியில இந்திய அணி ரொம்பவே இக்கட்டான நிலைமையில இருக்கும் போது அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனிய 5வது வீரர் அல்லது 6வது வீரரா களம் இறக்காம 7வது வீரரா களம் இருக்கிறதற்கான காரணம் என்ன? தோனியை 7வது வீரரா களம் இருக்கும் போது விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேரும் அணியின் மற்ற வீரர்கள் கிட்ட கலந்தாலோசித்து செஞ்சீங்களா? இந்திய அணியில சரியா விளையாடாத வீரர்கள் யார் யார்? 4ம் கால வீரரா சரியான ஒரு வீரரை தேர்வு செய்யாம உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை முழுவதுமா தேர்வு செய்து கொண்டு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தது யார்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேரும் கண்டிப்பா பதிலளித்தே ஆகணும் அப்படின்னு பிசிசிஐ தற்போது வெளியிட்டு இருக்காங்க. இது பிசிசிஐயோட கேள்வி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் கேள்வியும் இதுதான். இதற்கெல்லாம் அவங்க இரண்டு பேரும் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.